கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றுதான் தான்சானியா அப்படிங்கிற நாடு. இந்த நாட்டினுடைய அதிபராக இருந்தவர் ஜான் மெக்கபுலி. இவர் மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர்னு சொல்லப்படுது. 2015 2021 ஆண்டு வரைக்கும் அவர் அந்த நாட்டினுடைய அதிபராக இருந்தவர். அவர் பெரிய புரட்சியாளர்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, பலவிதமான புரட்டி போடக்கூடிய ஐடியாக்களை மக்கள் முன்னாடி விதச்சு அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை 6% இன்க்ரீஸ் பண்ணவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறதுலாம் தாண்டி அவர் இந்த உலகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு போயிருந்தார். அது என்னன்னு கேட்குறீங்களா? 2020 கொரோனா பெருந்தொற்று உலகத்தையே ஆட்டி படைச்ச காலத்தில், கொரோனாங்கிற பெருந்தொற்றே கிடையாது அப்படின்னு ஒரு நாட்டோட அதிபர் சொன்னால் அது உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாட்டு மக்களால் உன்னிப்பாக கவனிக்கப்படும்ல. அந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை, அந்த மாதிரியான ஒரு புகார் அவர் தெரிவிச்சிருந்தார். இதனால் மிகப்பெரிய அளவிலான ஒரு கண்டனத்துக்கு உள்ளானார் ஜான் மெக்கபுலி. ஆனால் அவர் அதை ஆய்வு மூலியமாக நிரூபித்தார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு வேதியியல் பேராசிரியர். எதையுமே ஆதாரம் இல்லாமல் அவர் பேசலை. குறிப்பாக சொல்லணும்னா, அந்த நாட்டில் அதிகமாக இறக்குமணியானது எதுன்னு கேட்டிங்கன்னா, சீனாவோட கொரோனா கிட்டு தான். இந்த கொரோனா கிட்டு அப்படிங்கிறது போலியானது அப்படின்னு ஒரு விவரத்தை பதிவு பண்ணுறார். அதை நிரூபிக்கிறதுக்காக அவர் செம்மறி ஆட்டினுடைய ரத்தத்தை சோதனைக்காக அனுப்புகிறார். அது மட்டும் இல்லாமல் பலாப்பழ விதைகளையும் பப்பாளி விதைகளையும் சோதனைக்கு அனுப்புகிறார். இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொரோனா பாசிட்டிவ்னு ரிப்போர்ட் ஃபெயில் ஆகுது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மனிதர்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் இருக்கிறதுங்கிறது ஓகே, பப்பாளி விதையில் எப்படி கொரோனா பாசிட்டிவ் இருக்கும், பலாப்பழ சாறில் எப்படி கொரோனா பாசிட்டிவ் இருக்கும், எப்படி செம்மறியாட்டோட ரத்தத்தில், அதாவது விலங்குகளுக்கு எப்படி கொரோனா பரவும், இப்படின்னு 2020 புரட்சிகரமான ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தினவர் தான் ஜான் மெக்கபுலி. இதுக்காக அந்த நேரத்தில் கொரோனா மாதிரியான ஒரு பெருந்தொற்று இருந்த காலத்தில் அவருடைய அந்த பேச்சு விமர்சனத்துக்கும் உள்ளாக்கப்பட்டுச்சு. ஒருவேளை அது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற நோக்கத்திலையும் சில பேர் ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க. ஆமாம், அவர் சொல்கிறது கரெக்டு தானே, பப்பாளி விதைக்கு எப்படி கொரோனா பாசிட்டிவ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆய்வுக்கு உட்படுத்தினாங்க. இந்த ஆய்வுக்கு உட்படுத்தினதில் சீனாவோட அந்த கொரோனா கிட்டில் எல்லாத்துக்கும் பாசிட்டிவ்னு வந்த உடனே சீனாவோட கிட்டே போலியானது அப்படின்னு தான்சானியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் அறிவிக்கிறார். அந்த அறிவிப்பு உலக மக்களால் உன்னிப்பாக கவனிக்கப்படுது. அவர் விட்டுட்டு போனது பதில் கிடையாது, கேள்வி. கொரோனாங்கிறது விலங்குகளுக்கு பரவுமா, கொரோனாங்கிறது பழங்களுக்கு பரவுமா, கொரோனாங்கிறது பறவைகளுக்கும் பரவுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை விட்டுட்டு போயிருக்கார். ஆனால் அந்த கேள்வியை எழுப்பினவர் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. அவர் மர்மமான முறையில் இறந்து போனார். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தவர், வல்லரசு நாடுகளுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தவர், பிப்ரவரி 21 2021 திடுத்துப்புன்னு காணாமல் போகிறார். என்னப்பா, அவர் நாட்டினுடைய அதிபர் எப்படிப்பா காணாமல் போவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஆனால் காணாமல் போனார். அவர் காணாமல் போன அடுத்த மாதம் மார்ச் மாதமே அவர் மர்மமான முறையில் இறந்து போகிறார். ஆனால் அந்த மர்ம வரமத்தில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. யாரால கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயமே தன்னோட நாட்டில் இல்லை, என் நாட்டு மக்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்ய மாட்டேன், கொரோனா கிட்டுங்கிறதே போலியானது, என் நாட்டில் கொரோனாவே இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாரோ அவருக்கே கொரோனான்னு அறிவிச்சாங்க அமெரிக்கா. தான்சானியா மக்களுக்கு நான் கூட துணையாக நிற்போம் அப்படின்னு அமெரிக்கா அவர் இறந்து போனதுக்கப்புறம் அறிவிப்பு வெளியாகுது. இது ஜான் மெக்கபுலி உலகத்துக்கு எடுத்து வச்ச மிக முக்கியமான கேள்வி. அவர் பதில் சொல்லிட்டு போயிட்டாரு, கொரோனா கிட்டு போலியானது, இது சைனாவோட கொரோனா கிட்டு போலியானது. ஆனால் அவர் இந்த உலகத்துக்கு மூணு முக்கியமான கேள்வியை முன் வச்சிருக்கார். கொரோனா விலங்கிட்ட இருந்து மனுஷனுக்கு பரவுச்சு அப்படின்னு சொல்ற, பறவைகிட்ட இருந்து மனுஷனுக்கு பரவுச்சுன்னு சொல்ற. ஆனால் மறுபடியும் இது மனுஷன்கிட்ட இருந்து குரங்குக்கோ, குரங்கு மாதிரியான விலங்குக்கோ, பறவைக்கோ, ஏன் பழங்களுக்கு கூட பரவாதா, அந்த பழங்களை நம்ம சாப்பிட மாட்டோமா, அந்த பழங்களை சாப்பிட்றதுனால நமக்கு மறுபடியும் கொரோனா வருமா அப்படிங்கிற கேள்வியை முன்னிலைப்படுத்தியிருக்காரு ஜான் மெக்கபுலி. அவர் மிகப்பெரிய புரட்சியாளர் தான். ஆனால் அதை நோக்கிய ஆய்வு தொடர்ந்து இப்போ நடந்துக்கிட்டே இருக்கு. குறிப்பாக நம்ம வண்டலூரில் இருக்கக்கூடிய சிங்கங்கள்லாம் கொரோனா பாசிட்டிவ் வந்து செத்து போனதான் நம்ம செய்தி பிடிச்சிருக்கோம். அப்போ நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கு கொரோனா இருக்குமா, இருக்காதா? தினந்தோறும் நம்ம வளர்க்குறமே நாய்க்குட்டி வீட்டுக்குள்ளே, அந்த நாய்க்குட்டிக்கு கொரோனா பாசிட்டிவ் நம்ம செஞ்சுருக்கோமா, இல்லை கொரோனா டெஸ்ட் எடுத்திருக்கோமா, இல்லை கொரோனா பாசிட்டிவ்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டிருக்கா,
அதுக்கு என்ன மாதிரியான தடுப்பூசி? வீட்டில் வறக்கிறமே சின்ன சின்ன பறவைகள்லாம், அந்த பறவைகளுக்கு கொரோனா பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன தடுப்பூசி போடுறது? கோவேக்சினா, கோவிஷீல்டா, பைசரா, என்ன தடுப்பூசி போடுறது? இந்த தடுப்பூசிகள் எல்லாமே அவசரகால பயன்பாடுன்னு ஐசியுமார் ரிப்போர்ட் பதிவு பண்ணியிருக்கு. இந்த தடுப்பூசி போட்டால் கொரோனா வராது அப்படிங்கிறது பதிவு பண்ணலை, ஆனால் அவசரகால பயன்பாட்டின் காரணமாக இந்த தடுப்பூசி போட்டிங்கன்னா நீங்கள் இறந்து போக மாட்டீங்க. அதனால தைரியமாக இந்த தடுப்பூசியை போடுங்க அப்படின்னு அவங்க சொன்னதுனால தான் நான் ரெண்டு டோஸ் தடுப்பூசி போட்டிருக்கேன். இன்னும் பூஸ்டர் தடுப்பூசி போட சொன்னாங்கன்னா அதையும் போடுவேன். நீங்களும் பூஸ்டர் தடுப்பூசி போடணும், அது ரொம்ப முக்கியமானது. ஆனால் இங்கே எழுப்ப வேண்டிய முக்கியமான கேள்வி, மனிதர்களை தாண்டி விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பழங்களுக்கு கூட கொரோனா பாசிட்டிவ் இங்கே பரவி கிடக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான். அப்போது எண்ணிலடங்காத பறவைகள் இருக்குது, எண்ணிலடங்காத விலங்குகள் இருக்குது, எண்ணிலடங்காத பழங்கள் இருக்கு. டெய்லி மரத்தில் பறிக்கிறோமே பழங்கள், அந்த பழங்களில் கூட கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ஃபைல் ஆச்சு அப்படின்னா இதை எப்படி சரி பண்ண போகிறோம்? அப்போது நம்ம ஒரு பக்கம் இங்கே தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் முகக்கவசம் அணிஞ்சிக்கிட்டு இருக்கோம். முகக்கவசம் அணியறதையே கிண்டல் பண்ணவர் தான் தான்சானியா அதிபர் ஜான் மக்கபுலி. ஆனால் முகக்கவசம் அணியறதுனால ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய பாதிப்பு இன்னொருத்தருக்கு பரவாது அப்படிங்கிறது தான் அறிவியல் அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம். எல்லா நாட்டு மக்களும் இதை ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய பழங்களில் கூட கொரோனா பாசிட்டிவ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இப்போ எழுந்திருக்கு. அதை சீனாவில் இருக்கக்கூடிய கொரோனா கிட்டு தான்சானியா அதிபர் சோதனை கூடத்துக்கு அனுப்பும் போதே அதை நிரூபிச்சிருக்கார். அப்போது 2020 பழங்களில் கூட பலாப்பழ விதையிலையும் பலாப்பழ சாரலையும் பப்பாளி சாரலையும் கொரோனா பாசிட்டிவ் இருந்ததா சொல்லியிருக்காங்க. அப்போது சீனாவோட கொரோனா கிட்டு பொய் இல்லை அப்படின்னா பலாப்பழ சாரலையும் பப்பாளி சாரலையும் கொரோனா பாசிட்டிவ் இருக்குங்கிறது தானே இங்கே உண்மையாக இருக்குது. அப்போது ஏன் பழங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் டெஸ்ட் எடுக்கக்கூடாது, கொரோனா டெஸ்ட் எடுக்கக்கூடாது? எல்லாரும் பழங்கள் சாப்பிட்றோம், எல்லாரும் காய்கறி சாப்பிட்றோம், எல்லாரும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விலங்குகளையும் பறவைகளையும் வளர்க்குறோம். இது எல்லாத்துக்குமே கொரோனா பாசிட்டிவ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாச்சுன்னா இந்த உலகத்தினுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. அப்போது இந்த நேரத்தில் தடுப்பூசி கட்டாயமா அப்படின்னு தான்சானியா அதிபர் ஜான் மக்கபுலி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரே, அந்த கேள்வியை இந்த இடத்துல நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கு. ஆனால் அது தேவையா இல்லையா அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். எனக்கு ஒரு டவுட்டு, நேற்று ஒரு செய்தி படித்தேன், ஹாங்காங்க வெள்ளை எலிகள் எல்லாத்தையுமே குத்து குத்தாக கொலை பண்ணுறாங்க, அதுக்கு ரிப்புன்னு போட்டு நம்முடைய பாசத்தை ஒரு அழுகை மாதிரியான ஒரு விஷயத்த கமெண்ட்ல எல்லாரும் பதிவு பண்ணுறாங்க. ட்ரஸ்ட் இன் பீஸ் வெள்ளை எலிகளுக்கு ஏன் ரிப்புங்கிற மெசேஜ் அனுப்புகிறாங்க? 1000 எலிகளை 1000க்கும் மேற்பட்ட எலிகளை ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை கொண்டு குவிக்குது. காரணம் என்ன தெரியுமா? அந்த எலிகள் எல்லாத்துக்குமே கொரோனா பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. என்னப்பா இது, எலிகளுக்கு கொரோனா பாசிட்டிவா? சரி, இது பன்றியிலேருந்து வந்திருக்கலாங்கிறீங்க, வவ்வால்லேருந்து வந்திருக்கலாங்கிறீங்க. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை வவ்வால்களுக்கு நீங்கள் சோதனை பண்ணீங்க? உலகத்தில் இருக்கக்கூடிய வவ்வால் இனத்தை எல்லாத்தையுமே அழிச்சாதான் இந்த கொரோனா அப்படிங்கிற விஷயம் போகுமா? இப்படி ஒரு கேள்வியை முன்னிலைப்படுத்த வேண்டியது இருக்குல்ல. அப்போது இருக்கக்கூடிய விலங்குகள் பறவைகள் எல்லாத்துக்கும் ஒன்று சோதனை பண்ணணும், இல்லாட்டி தடுப்பூசி போடணும். அப்படி இல்லாட்டி ஹாங்காங்கில் இருக்கிற மாதிரி வந்து வெள்ளை எலிகள் எல்லாத்துக்கும் பாசிட்டிவ்னு கண்டறிஞ்சோம் அப்படின்னா அந்த வெள்ளை எலிகள் எல்லாத்தையும் கொத்த அழிச்சிடணும். சரி, அந்த வெள்ளை எலிகள் யாரோடலாம் தொடர்பில் இருந்தது? அப்போ அந்த வெள்ளை எலிகள் தொடர்பில் இருந்தது மனுஷங்க கூட அப்படின்னா அந்த மனுஷங்களை கொண்டுருவாங்களா? அப்போது விலங்குகளுக்கு ஒரு நியாயம், பறவைகளுக்கு ஒரு நியாயமா? நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு நடந்தினப்போ வரைஞ்சி கட்டிட்டு வந்துச்சு பீட்டா, இப்போது அந்த வெள்ளை எலிகள் எல்லாம் கொலை பண்ணியிருக்காங்களே, அந்த நாட்டில் அப்போ பீட்டாலாம் கிடையாதா? அவங்கெல்லாம் குரல் கொடுக்கலையா? வெள்ளை எலிகளை மட்டும் எப்படி கொலை பண்ணலாம்? அப்போது ஒரு விஷயம் பரவுது, ஒரு தப்பான விஷயம் பரவுது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கான அறிவியலை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தானே அறிவியலோட வளர்ச்சி. எலான் மஸ்க் டெஸ்கா மாதிரியான ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு நிலவில் போய் வாழலாம் அப்படின்னு சொல்கிறீங்க, நம்ம ஊரில் வாழ்கிறதுக்கே இங்கே வழி இல்லாமல் மக்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே, தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் சேஃப்டி இல்லாத ஒரு சூழல் இருக்கே, இதுக்கு என்ன பண்ண போகிறோம்? கொரோனா பிரச்சனை வந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது, இன்ன வரைக்கும் தடுப்பூசி போடுறோம், பூஸ்டர் தடுப்பூசி போடுறோம், அதை தாண்டி கவர்மெண்ட் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம செஞ்சாகணும். ஏன் அப்படின்னா இது ஜனநாயக நாடு, ஜனநாயகம் மட்டும் கிடையாது, ஜீவன் சீனா மாதிரியான கம்யூனிசம் உலகத்தில் எல்லா தத்துவங்களையும் ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா நாடுகளுமே தடுப்பூசியை அங்கீகரிச்சிருக்கு. அதை கண்டிப்பாக நம்ம செஞ்சாகணுங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது.
ஆனா இந்த நேரத்துல விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கொரோனா பாசிட்டிவ் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதுக்கான மாற்று வழிகள் என்ன? அந்த விலங்குகளையும் பறவைகளையும் நம்ம கூட இருக்க அந்த இயற்கை காய்கறி பழங்கள்ல கூட கொரோனா பாசிட்டிவ் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எழுந்திருக்கு. அப்ப நான் அதை சாப்பிடலாமா வேணாமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப அதை சாப்பிட்டா எனக்கு கொரோனா வராதா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப என்னால மற்ற இடங்களுக்கு கொரோனா பரவக்கூடாது அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குல்ல. அப்ப நான் பழங்கள் சாப்பிடக்கூடாதா? நான் மற்ற விலங்குகளை தொடக்கூடாதா? மற்ற பறவைகளை தொடக்கூடாதா? பறவைகள் விலங்குகளை எப்படி சொல்லு என்னைய தொடாத எனக்கு கொரோனா பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த பறவைகளுக்கு என்ன மாதிரியான லாக்டவுன் போட போறீங்க? ஸோ லாக்டவுன் அப்படிங்கிற ஒண்ணு இங்க தேவையா இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் எழும்புது இல்ல. இவ்வளவு கேள்விகள் இருக்கு. அப்ப முகக்கவசம் போடுற தேவையே இல்லையா? ஒரு காய்ச்சல் மாதிரி எப்படி பாராசிட்டமல் அப்படிங்கிற டேப்லெட் இன்னைக்கு துபாயில இருக்கக்கூடிய உலகத்திலேயே உயரமான கட்டடம் மாதிரி இவ்வளவு 350 கோடி ரூபாய்க்கு மேல விற்பனையாச்சுன்னு சொல்றீங்களோ, அந்த மாத்திரையை போட்டுட்டு எல்லாரும் விலங்குகளும் பறவைகளும் ஏன் பழங்கள் சாரல கூட ஒரு பாராசிட்டமல் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாமா? அப்ப கொரோனா வராதா? கொரோனா வந்தாலும் நம்ம சாக மாட்டோமா? தடுப்பூசி போட்டுக்கலாம்ல? அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா பழங்கள்லையும் எல்லா விலங்குகளுக்கும் ஒரு தடுப்பூசி போட்டுக்க கூடாதா? இந்த கேள்விகள்லாம் முன்னிலைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இது எல்லாமே அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன் அப்படின்னா மக்களுக்கு இந்த கேள்விகள் எழுந்திருக்கு. அந்த கேள்விகள் எழுந்தாலும் அவசர உலகத்தில் அவங்க வாட்டுக்கு வேகமாக போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒரு விழிப்புணர்வை தூண்டக்கூடிய வகையில் தான் இந்த பதிவு. ஏன் அப்படின்னா நான் கொரோனா தடுப்பூசி போட்டிருக்கேன், நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கோங்க. ஆனால் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் நான் சாப்பாடில் இருக்கக்கூடிய அந்த காய்கறிகளையும் பழங்களையும் கொரோனா இருக்கா இல்லையா? அப்படி இருந்தது அப்படின்னா அதிலிருந்து தற்காத்துக்கிறது எனக்கு என்ன வழி? என்கிட்ட கொரோனா இருக்குன்னா விலங்குகளும் பறவைகளும் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? இந்த கேள்விக்கான பதிலை தேடிதான் அடுத்து பயணம் இருக்கணும். இது நிச்சயமா அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இதற்கான பதிலை சொல்லுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தொடர்ந்து பயணிப்போம். இது பிரசாத் சிக்னேச்சர், என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.